Hello friends, welcome back to my channel. In the video, we will talk about coconut pudding. We will talk about the milk. இப்போ வந்து அரைச்சு ஃபில்டர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் milk திக்கா இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியா ஊத்த கூடாது கரெக்ட்டா இருக்கணும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் அரைங்க அதுக்கு அப்புறம் திருப்பி அதே திப்பி வந்து ஜார்ல போட்டு செகண்ட் வாட்டி அரைச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு அதையும் ஃபில்டர் பண்ணனும் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டா அது வந்து செகண்ட் milk தேங்காய் பால் வந்து நல்லா திக்கா இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் வந்து வேற பவுல்ல ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கான் மாவு போட்டு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சிங்க நல்லா ஒரு கப் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிருங்க கட்டி இல்லாம கரைச்சு வச்சிட்டு ஏற்கனவே தேங்காய் பால் வச்சிருக்கோம்ல அந்த பெரிய கிண்ணத்துல அதுல ஊத்தி கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி அதுல ஊத்தி நல்லா mix பண்ணிடணும் தேங்காய் பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா ரெண்டும் mix ஆயிருக்கணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க அதுக்கு அப்புறம் வந்து அதே கப்ல 1/4 கப் சக்கரை போட்டு அதையும் சக்கரை கரையற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க கெண்டி இட பிறகு சக்கரை கரைஞ்ச பிறகு கேஸ் ஆன் பண்ணோம் கேஸ் ஆன் பண்ணி இந்த பவுல் ஊத்திக்கு மேல வச்சு நல்லா சிம்லயே வச்சு நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு விடாம கிண்டணும் இல்லனா கட்டி ஆயிடும் கிண்டிட்டு இது கொஞ்சம் கட்டியா இருக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க திக்னஸ் ஆவணும் இந்த மாதிரி திக்னஸ் ஆவணும் நல்லா பொங்கி வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா திக்கான பிறகு Gas off பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேன் கத்தல ஆற விடுங்க கொஞ்ச நேரம் கூல் ஆகணும் கூல் ஆனவனே ஒரு பவுல்ல ஊத்தி வச்சிருங்க ஊத்தி ஃப்ரீசர்ல ஒரு 5 மணி நேரம் வச்சிருங்க ஃப்ரீசர் வேணா நார்மல் ஃப்ரிட்ஜ்லயே வைங்க 2000 years later ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் இப்போ எப்படி இருக்கு பாருங்க புட்டிங் அதுல நீங்க டெக்கரேஷன் பண்ணலாம் இதுதாங்க கோகனட் புட்டிங் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்